வெல்கம் டு ஓபன் பண்ணா உலக சினிமா. உலக சினிமாக்கள் குறித்து பேசுகிறப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவான கண்டென்ட்டாக இருக்கும், இல்லை வந்துட்டு ஒரு யுத்தம் குறித்த ஒரு கண்டென்ட்டாக இருக்கும், இல்லை வந்துட்டு ரொம்ப பொய்டிக்கான படங்களாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருப்போம். நிறையா ஹியூமருக்கான ஸ்பேஸும் எப்போவுமே வந்துட்டு வேர்ல்டு மூவிஸில் இருக்குது. அப்படி ஒரு மூவி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படம் வந்துட்டு செர்பியாவில் எடுக்கப்பட்ட ஒரு சினிமா, மொமெண்ட் டு மைக்கேல் ஜாக்சன் அப்படின்றதான் இந்த சினிமாவுடைய பேர். செர்பியாவில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருக்குது, அந்த கிராமத்து பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட் ஒன்று இருக்குது. அந்த ஏர்போர்ட்டுக்கு எப்போயாவது ஒரு தடவை தான் ஃப்ளைட் வரும். அந்த ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கிற ஒரு 10-20 வீடுகள் தான் இருக்கும். சின்னதாக வந்து அங்கே பிஸ்னஸ் நடக்கும், சின்னதாக ஒரு சலூன் கடை, சின்னதாக ஒரு டீ ஷாப்பு, இப்படி தான் இருக்கும். அது ஒரு சின்ன கிராமம். கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, இந்த ஏர்போர்ட்டை வந்து பராமரிக்கிறது வந்து பெரிய செலவாக இருக்குது. எனக்கோ வர ஒரு நாளைக்கு வரப்போகிற ஒரு ஃப்ளைட்டுக்காக, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வர ஒரு ஃப்ளைட்டுக்காக இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டை நம்ம பராமரிக்கணுமா? அதனால் அந்த ஏர்போர்ட்டை வந்து அந்த ஊர்லேருந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன வாழ்வாதார பிரச்சனையாக உருவாகுது. ஏன்னா நமக்கு அங்கே இருக்கிற ஒரு சின்ன பிஸ்னஸ் சோர்ஸே அந்த ஏர்போர்ட்டு தான், அதுவுமே இல்லைனா என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகுது. இந்த சிச்சுவேஷனை வந்துட்டு எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறார். ஹீரோவோடைய பேர் வந்து மார்க்கோ. மார்க்கோ வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் சின்னதாக ஒரு சலூன் கடை வச்சுருக்காரு. அவருக்கு ஏற்கனவே பர்சனலாக அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் இடையில வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது, அதனால் தனியாக இருந்தாங்க. அவருக்கு வந்து அந்த ஏர்போர்ட் எப்படியாவது வந்து எடுக்க விடாமல் அங்கே வச்சிடணும், எப்படியாவது அந்த ஏர்போர்ட் பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சிடணும். அப்படி அந்த பிரச்சனையை தீர்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு ஊருக்குள்ள வந்து ஒரு ஹீரோ இமேஜ் உருவாகும். அது வந்து தன்னோட ஒய்ஃப் மறுபடியும் தன்னோட வந்து சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றது அவருடைய கோணம். இப்படி அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஏர்போர்ட் அங்கேருந்து போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு ஃபேக்டர்ஸ்லாம் அப்படியே அந்த படத்தில் காமிச்சிட்டே வர்றாங்க. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு மார்க்கோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணும்போது யோசிக்கும்போது ஒன்று சொல்கிறாங்க, நம்ம வந்துட்டு ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து ஒரு மைக்கேல் ஜாக்சன் சிலையை வச்சுருவோம். மைக்கேல் ஜாக்சன் சிலையை வச்சுட்டு அதை பார்க்குறதுக்காக சுற்றுலா பயணிகள் வந்து நிறைய பேர் வருவாங்க, அதனால அந்த ஏர்போர்ட் அங்கே இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அப்போது வந்து இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறார், ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் சிலையை பார்க்குறதுக்கு எதுக்கு வந்து சுற்றுலா பயணிகள் வரணும், அவரோட சிலை உலகம் முழுக்க இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஐடியா சொல்கிறாங்க. இது மைக்கேல் ஜாக்சனே வந்து அவரோட சிலையை திறந்து வச்சார்னா எப்படி இருக்கும், அப்போ அது வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா, நம்ம ஏர்போர்ட்டை காப்பாற்றலான்னு டிசைட் பண்ணுறாங்க. அதன்படி மைக்கேல் ஜாக்சனுக்கு வந்து அவருடைய அஃபிஷியல் ஐடிக்கு அவங்க இமெயில் பண்ணுறாங்க, பட் அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ வந்து மார்க்கோ என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, மைக்கேல் ஜாக்சன் வர்றாரு, மைக்கேல் ஜாக்சன் வந்து தான் சிலையை திறந்து வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்லிடுறாரு. ஆனால் இவங்க வேற ஒரு ஐடியா பண்ணுறாங்க, என்னன்னாக்கா இவரே வந்து மைக்கேல் ஜாக்சன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பக்கத்தில் ஒரு ஹெலிகாப்டரை வந்துட்டு வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து இறங்குற மாதிரி ஊர் மக்கள்கிட்டலாம் என்ன மாதிரி போய் சொல்லி வச்சுருக்காங்கன்னா, மைக்கேல் ஜாக்சன் வருவார், வந்துட்டு அப்படியே கயிறில் அப்படியே ஹெலிகாப்டர்லேருந்து இறங்குவார், இறங்கி அப்படியே சிலையை திறந்து வச்சுட்டு அப்படியே போயிடுவார் அப்படின்னு சொல்லவும் ஒரு பக்கம் மக்கள்லாம் உற்சாகமாக இருக்காங்க. செர்பியாவில் வந்துட்டு எப்போவுமே ரைட் ஐடியாலஜிஸ்ட்டுக்கான ஸ்பேஸும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு. அது அப்போ ஆரம்பத்துலேருந்து பொலிட்டிக்கலாக அது அந்த அந்த கிரவுண்ட் அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ ஒரு கேங் என்ன பண்ணுறாங்கன்னா, வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு இளைஞர்கள் குழு என்ன பண்ணுதுன்னா, மைக்கேல் ஜாக்சன் வந்தால் அவரை வந்து எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதுக்கான நேரம் வருது, ஹெலிகாப்டரில் மைக்கேல் ஜாக்சன் வரார் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2009 அந்த படம் எடுக்கப்பட்டது. அந்த காலத்தை குறிப்பிட்றதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது, நான் சொல்கிறேன் நான். ஸோ மைக்கேல் ஜாக்சன் வந்துட்டு இருக்காரு, ஹெலிகாப்டரில் வந்துட்டு இருக்காருன்னு ஷார்ட் காமிச்சிட்டே இருப்பாங்க. சொன்னது போடையே மைக்கேல் ஜாக்சன் வேஷம் போட்ட மார்க்கோ கைத்தில் இறங்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரோட மேயருக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது, என்னன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் மைக்கேல் ஜாக்சன் உடல்நலம் சரியில்லாமல் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மேயர் கன்ஃபியூஸ் ஆகி உண்மையிலேயே ஹெலிகாப்டர்லேருந்து இறங்குறது யார், இங்கே ஒரு மெசேஜ் நியூஸில் போயிட்டுருக்கேன்னு கன்ஃபியூஸ் ஆகி போய் காரில் உட்காந்துருவார். இந்த கேப்பில் குழப்பத்தில் அந்த செர்பிய வலதுசாரி இளைஞர்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா, கல்லால் வந்துட்டு கைத்தில் இறங்கிட்டு இருக்கிற அந்த டம்மி மைக்கேல் ஜாக்சன் அந்த மார்க்கோ வந்து கல்லால் அடிக்கிறாங்க. மார்க்கோ அங்கேருந்து கயிறு அறுந்து விழுந்து டம்முன்னு அந்த இடத்துல கீழே விழுந்துடுறான். இந்த இடத்துல டிசால்வ் பண்ணி ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு கதை ஓப்பன் பண்ணும்போது அந்த இடம் வந்து ஏர்போர்ட் வந்து காப்பாற்றப்பட்டதாகவே காட்டுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, ஒருத்தன் தன்னோட ஊரை காப்பாற்றுறதுக்காக உயிரே தியாகம் பண்ணா அப்படின்றதுக்காக மார்க்கோக்கு அந்த இடத்துல சிலை வச்சுருப்பாங்க. மைக்கேல் ஜாக்சனுக்கு வைக்க வேண்டிய சிலையை மார்க்கோக்கு அங்கே வச்சுருப்பாங்க. அது ஒரு சுற்றுலாத்தலமாக மாறுது, அப்புறம் வந்துட்டு அந்த ஏர்போர்ட் காப்பாற்றப்படுது. இப்படி தான் அந்த கதை முடியுது. இந்த கதையை வந்து நேரடியாக புரிஞ்சிக்க முடியாது. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஃபிலிம். இந்த சிலைகளுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை கொஞ்சமில்ல, ரொம்பவே வந்து காமெடியாகவும் ரொம்ப வந்து நக்கலாக பேசின ஒரு சினிமா. இந்த சினிமா வந்து ரொம்ப முக்கியமான சினிமாவாக இருந்துச்சு. இந்த படத்தை இயக்குனவர் பேர் வந்து டார்க்கோ. இந்த படத்துக்கு சிறந்த நடிகருக்கான விருது கிடச்சது அந்த 2015 நேஷ்வலி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். அதே மாதிரி இந்த சினிமா வந்து சாண்டா பார்பரா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் ஸ்க்ரீன் பண்ணாங்க. அதுலேயும் வந்து டேரக்டருக்கு நல்ல மரியாதை கிடச்சிது. நீங்கள் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னாக்க கேலி சித்திரங்களுக்கும்
ஒரு பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்தை வந்துட்டு ரொம்ப கேலியாக நக்கலாக பேசின ஆர்ட்டுக்கும் அந்த ஆர்ட் ஃபார்முக்கும் எப்போவுமே வந்துட்டு ஒரு வெயிட்டேஜ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சார்லி சாப்ளின்லேருந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய பத்திரிகைகளில் இருக்கக்கூடிய அந்த வந்து நகைச்சுவை கார்ட்டூன்கள் வரைக்குமே நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இந்த சினிமா வந்து உலகம் முழுக்க நிறைய சர்வதேச திரைப்பட விழாக்களில் வந்து திரையிடப்பட்டது. ஏன் சென்னையில் நடக்கக்கூடிய நம்மளுடைய சர்வதேச திரைப்பட விழாவிலையும் கூட ஒரு ஆண்டு வந்து இந்த படம் திரையிடப்பட்டது. ஸோ ஒரு நகைச்சுவையாக ஒரு வேர்ல்டு பாலிட்டிக்ஸை ஒரு உள்ளூர் அரசியலையோ ஒரு சர்வதேச அரசியலையோ பேசக்கூடிய சினிமாக்களுக்கு என்றைக்குமே வந்துட்டு ஒரு மைலேஜ் இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த படமும் ஒரு முக்கியமான சாட்சி.